வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7, டைம் பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. 36,600 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா பைக்கால் வந்தபடி க்ளோஸ் ஆனதுனால ஃபர்ஸ்ட் கேண்டிலும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டிலினுடைய கலர் மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றனால நமக்கு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போது பாருங்கள். செல் அட் 36,680. கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். 36,680 வந்தது ஃபர்ஸ்ட் டாரட்டான 36,588 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றதான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகும். செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அந்த செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை மாற்றிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் 7 ஓப்பன் ஆன 1 மினிட்ல செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆயிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:20 ஆகுது. கால் ஜெனரேட் ஆகி நமக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது. 36,680 வந்தது 36,580 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆனோடனே நமக்கு ஒரு 4 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு. ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணோன்னே, பிரேக் அவுட் பண்ணோன்னே, டக் டக்குன்னு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன். இந்த தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. 37,000 புட் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா 5:16 வந்து பை கால் வந்து வந்திருக்கு. வந்துட்டு ஒரு 4 மினிட்ஸ் கழித்து ரைஸ் ஆனதில் இப்போ நமக்கு வந்து 6:16 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குனே கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்படி தான் நமக்கு புட் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பை கால் ஜென்ரேட் ஆகி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஃப்யூச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:16 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்தது, நல்லா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ணிட்டு தொடர்ந்து டவுன் சைட்லேயே இருந்தது. இப்போ ஒரு 11 o'clock அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆனதில் நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்துருச்சுன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்திருக்கு. பை அட் 36,433.18 வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 36,524.90. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:09 ஆகுது. நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 36,433.80 பை கால்னு வந்துச்சு. வந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 36,600 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 1 hourலேயே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகுது. இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.